விசாரி செய்து ஒன்றோடுங்களை இணைத்துக்கொள்கின்றோம் ஹமாஸினுடைய தலைவராக இருந்த யஹ்யா ஷின்வார் பெரிதும் உயிர் நீத்திருக்கலாம் என்றுதான் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன ஆனால் இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கூறியிருக்கிறார் அவர் உயிரிழந்து விட்டார் என்று இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு அமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார் இஸ்ரேலினுடைய வெளிவகார அமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார் ஆனால் ஹமாசோ இன்னும் உத்தியோகபூர்வமாக அவர்கள் எந்த தகவலையும் இந்த ஒளிப்பதிவு இடம்பெறுகின்ற அதிகாலை மூன்று இருபத்தி ஆறு மணி அளவில் வரை அவர்கள் எந்த உறுதிப்படுத்தல்களையும் தெரிவிக்கவில்லை ஆனால் இஸ்ரேல் கூறியிருந்தது அவர்கள் உடனடியாக டிஎன்ஏ பரிசோதனை மேற்கொண்டார்கள் இப்படி பல தரப்பட்ட விடயங்களை மேற்கொண்டிருந்தார்கள் இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நத்தன்யாகு தொலைக்காட்சியில் தோன்றி உரையாற்றியும் இருந்தார் இந்த நிலையில் இஸ்ரேல் தன்னுடைய பக்கத்தினுடைய தகவல்களை தான் கூறுகிறது ஹமாஸ் தன்னுடைய பக்க தரப்புகளை அதாவது ஷின்வார் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என்பது தொடர்பில் கூட எந்த விதமான தகவல்களையும் வெளியிடவில்லை இந்த நிலையில் சர்வதேச செய்திகளில் பெரும்பாலானவை அவர் உயிரிழந்திருக்கலாம் என்று வெளிவந்திருக்கக்கூடிய காணொளி ஆதாரங்களை வைத்தும் அந்த உருவ அமைப்புகளை வைத்தும் தெரிவித்திருக்கிறார்கள் சரி அந்த விடயத்தை ஒரு புறம் அப்படி வைத்துவிட்டு நாங்கள் மிக முக்கியமான ஒரு விடயத்திற்கு வருவோம் ரொக்ஸானா ஃபமன் ஃபாமியன் அதாவது கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தினுடைய மத்திய தரை பிராந்தியம் தொடர்பான அதாவது சர்வதேச உறவுகள் தொடர்பான விரிவுரையாளர் தெரிவிக்கிறார் அடுத்து வரக்கூடிய ஹமாஸினுடைய தலைமை யாராக இருந்தாலும் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சவால் இருக்கிறது என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார் பெரும்பாலும் காலித் மிஷேல் அவர்கள்தான் காலித் மிஷால் அவர்கள்தான் காலித் மிஷால் பற்றியும் நாங்கள் பார்க்கலாம் அவர்தான் பெரும்பாலும் அடுத்த தலைவராக நியமிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதுதான் ஊகங்களாக இருக்கிறது மிக முக்கியமாக அவர் அரசியல் பிரிவிலே மிக முக்கியமான ஒரு திருப்புமுனையாக அல்லது ஒரு ஒரு பணிப்புரை விடுக்கும் அளவுக்கு ஒரு மிக முக்கியமான ஆளுமையாக இருக்கக்கூடியவர் குறிப்பாக அதாவது புரிந்துணர்வு சம்பந்தமான அல்லது விட்டுக்கொடுப்புகள் சம்பந்தமான அல்லது தரகுகள் பேசுதல் தொடர்பான மிக உயரிய நுட்பமான அறிவு கொண்டவராக தான் அவர் கருதப்படுகிறார் இவர்தான் பெரும்பாலும் அடுத்த தலைமைத்துவத்திற்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சர்வதேச செய்திகளை வைத்து பார்க்கின்ற போது எங்களால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது ஆனால் காலித் மிஷல் அவர்களாக அடுத்தது வருவது இருந்தால் அல்லது பிரிதொருவர் அந்த தலைமை பதவிக்கு வருவதாக இருந்தால் மிக முக்கியமாக ஹமாஸ் கவனிக்க வேண்டிய ஒரு விடயம் இருக்கிறது அரசியல் பிரிவு என்பதனை தாண்டி இப்போது மிக முக்கியமாக இராணுவ பிரிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நிலையில் தான் எல்லோரும் இருக்கிறார்கள் குறிப்பாக அறுபத்தெட்டு வயதாகிறது காலித் மிஷேல் அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி எட்டாம் திகதி பிறந்தவர் அவர் பற்றி நாங்கள் பார்க்கின்ற போது அவர் ஒரு அதாவது ஒரு பலஸ்தீன் அரசியல்வாதியாகத்தான் கணிக்கப்படுகிறார் குறிப்பாக ஹமாஸினுடைய அரசியல் பிரிவினுடைய தலைவராக இருந்த அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு வரை அதேபோல போல் அவரை இஸ்மாயில் ஹனியா காலைஞன்ற தலைவர் தான் பிரேகரித்திருந்தார் மிக முக்கியமான அரசியல் தலைவராக இருந்தவர் மிக முக்கியமாக அவருடைய சொந்த விடயங்களை பற்றி பார்க்கின்ற போது அவர் மேற்கு கரையை பிறப்பிடமாக அல்லது வதவிடமாக கொண்டவர் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு முதல் அறுபத்தி ஏழாம் ஆண்டு வரை மேற்கு கரையினுடைய சில்வாது பகுதியிலே வசித்து வந்தார் ரெண்டாயிரத்து ஓராம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு வரை சிரியாவினுடைய டமஸ்கஸ் பகுதிக்கு இடம்பெயர்ந்து வாழ்ந்தார் ரெண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு முதல் கத்தாரினுடைய தோஹாவிலே அவர் வசித்து வருகிறார் குவைட் பல்கலைக்கழகத்திலே பிஎஸ்சி பட்டம் பெற்றவர் என்பதும் மிக முக்கியமான ஒரு விடயமாக கருதப்பட வேண்டியதாக இருக்கிறது குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு இடம்பெற்ற காசா பிராந்தியத்திலே ஆறு நாள் போரின் போது காலித் மிஷேல் அவர்களினுடைய குடும்பம் அதாவது அங்கிருந்து புலம்பெயர வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டது மிக முக்கியமாக இவரினுடைய கல்வி நடவடிக்கைகளை பற்றி நாங்கள் பார்க்கின்ற போது மிக முக்கியமாக நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல மிக அதாவது போர்க்களத்திலும் அவருக்கு மிக முக்கியமான அனுபவங்கள் இருக்கின்றன குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி ஆறாம் ஆண்டு முதல் முப்பத்தொன்பதாம் தேதி வரை இடம்பெற்ற பலஸ்தீன கெரில்லா தலைவர்கள் ஒருவரான அப்துல் காதிர் அல் ஹுசைனி அவர்களுடனான இணைந்து நடாத்திய அந்த போராட்டங்கள் மிக முக்கியத்துவம் வாய்ந்தன அவருடைய வாழ்க்கையிலே அது அவருக்கு மிகுந்த படிப்பினையை கொடுக்கக்கூடியது அதே போல் அவர் முஸ்லீம் சகோதரத்துவ அமைப்போடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு இணைந்து கொள்கிறார் குறிப்பாக அப்துல்லா அல் சலீம் இரண்டாம் நிலை பாடசாலையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளிலே கல்வி கற்று அதன் பிறகு குறிப்பாக அது குவைத்தில் தான் அவருடைய கல்வி நடவடிக்கைகளினுடைய பெரும்பாலான பகுதிகள் இடம்பெறுகின்றன குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டில் அவர் குவைத் பல்கலைக்கழகத்திலே அவர் அதாவது அரசியல் துறை சம்பந்தமான ஒரு மாணவராக இணைந்து கொள்கிறார் மிக முக்கியமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது குறிப்பாக சொல்ல போனால் எழுபத்தி ஏழுகளிலே அதாவது ஜென்ரல் யூனியன் ஆஃப் பலஸ்தீன் ஸ்டூடெண்ட்ஸ் என்று சொல்வார்கள் அதாவது பொது அமைப்பு பலஸ்தீன மாணவர்களினுடைய அதிலே அந்த தேர்தலிலும் வெற்றி பெறுகிறார் மிக முக்கியமாக அவர் அவருடைய ஹமாஸினுடைய வகிபாகத்தை பார்த்தோம் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்து நான்காம் ஆண்டிலே அவர் அதாவது ஒரு ஆசிரியராக அதாவது பௌதிகவியல் ஆசிரியராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்து நான்காம் ஆண்டில் வரை அவர் கடமையாற்றுகிறார் அதனைத் தொடர்ந்து மிக முக்கியமாக அவருக்கு அந்த பலஸ்தீனம் தொடர்பான அவருடைய சொந்த நாடு மீதான பற்றுதான் ஹமாஸோடு சேர்க்கிறது அவர் அரசியல் துறையினுடைய ஆரம்ப கருத்தாவாகவும் கருதப்படுகிறார் எனவேதான் மிக முக்கியமாக அவர் அவர் மீதும் அவரையும் எத்தனையோ தடவைகள் கொலை செய்வதற்கும் மொசாட் முயன்றிருக்கிறது குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி மொசாத் அந்த நேரம் மிக முக்கியமான ஒரு முயற்சியை மேற்கொண்டிருந்தது என்றாலும் அதிலிருந்து அவர் தப்பிக்கொண்டார் மிக முக்கியமான பல்வேறு சந்தர்ப்பங்களில் அவரையும் இலக்கு வைத்திருந்தார்கள் ஆகவே பெஞ்சமின் நெதன்யாஹுவோடு அவருக்கு ஒரு நேரடி பகை இருக்கிறது எனவே அவர் தலைவராக வந்தால் கண்டிப்பாக பெஞ்சமின் நெதன்யாகு அதாவது அக்டோபர் ஏழு தாக்குதலுக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்த ஷின்வார் எப்படிப்பட்ட தாக்குதல்களையெல்லாம் கொடுத்தாரோ இஸ்ரேலை பாதிப்புரச் தாக்குதல்களை கொடுத்தாரோ விட மிக மோசமான தாக்குதலுக்கு இஸ்ரேல் கண்டிப்பாக முகம் கொடுக்க வேண்டிய ஏற்படும் ஏனென்றால் ஏற்கனவே நான் குறிப்பிட்டதை போல யஹ் யாஷின் வாரை விடவும் காலிது மிஷலுக்கு பெஞ்சமின் நெதனியாகோ தொடர்பான ஒரு பார்வை இருக்கிறது ஆகவே பொறுத்திருந்து பார்க்கலாம் ஹமாஸினுடைய அதாவது நாங்கள் அனைவருமே பிரார்த்திப்பது யஹ்யா ஷின்வாரினுடைய தொடர் பிரவேசம்தான் என்றாலும் என்னால் சர்வதேசம் குறிப்பிடுவதைப் போல யஹியா ஷின்வார் இனி இல்லை என்றால் அதற்கு பதிலாக வரக்கூடிய தலைமைத்துவம் காலிது மெஷாலாக இருக்கின்ற பட்சத்திலே நாங்கள் இந்த மாற்றங்களை தான் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ஆகவே பொறுத்திருந்து பார்க்கலாம் தொடர்ந்து மனைந்திருங்கள் நேர்களே